ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றென்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 25 தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆத்துமா ஒரு யுத்தக்களம். ரோமர் 6:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எசேக்கியல் 18:20 சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் நேசிக்கிறார், ஆத்துமாவிலே தங்க வேண்டுமென்று விரும்புகிறார். இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே என்று வெளிப்படுத்தல் 21:3, உங்களுடைய ஆத்துமாதான் தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16, உங்களுடைய ஆத்துமாதான் அவருக்கு ஜபவீடு, மகா பரிசுத்த ஸ்தலம், மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் என்று 1 பேதுரு 4:14 பார்க்கிறோம். மட்டுமல்ல, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்கிறார். கொலோசையர் 1:27. ஆனால் சாத்தானோ அந்த ஆத்துமாவை தன் பக்கமாய் இழுத்து கொள்ள யுத்தம் செய்கிறான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைத்துவிட்டால் சாத்தான் உங்களில் வந்து வாசம் பண்ணலாம் என்று எண்ணுகிறான். பலவிதமான பாவ இச்சைகளையும் உலக சிற்றின்பங்களையும் காட்டுகிறான். பாவம் வந்துவிட்டால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு முறிந்து போகும். பாவம் ஒரு தடுப்பு சுவராய் மாறி தேவனுடைய முகம் மறைக்கப்படும். எசேக்கியல் 59:2. ஆத்துமாவிலே நடக்கிற யுத்தமானது பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் இடையே நடக்கிற யுத்தமாகும். சாத்தான் ஆபாச காட்சிகள், சினிமாக்கள், நடனங்கள், சிற்றின்பங்கள், போதை மருந்துகள், இச்சைகள், குறி கேட்குதல் போன்றவற்றையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கொண்டு வருகிறான். கர்த்தரோ பாவத்தையும் சாத்தானையும் ஜெயிப்பதற்கு தம்முடைய இரத்தத்தை ஊற்றி கொடுத்திருக்கிறார், வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார், ஜபத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தான் ஒரு யுத்த களத்திலே நிற்கிறேன் என்ற எண்ணமில்லாமல் சிற்றின்ப உலக மயக்கத்திலே கும்மாளமிட்டு அரட்டை அடித்து வீணாய் நேரத்தை போக்கி ஜபக்குறைவோடு வாழ்கிறானோ அவனுக்குள் சாத்தான் எளிதாய் புகுந்து அவனை அழிவுக்கு நேராய் வழிநடத்துகிறான். வேதம் சொல்கிறது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும் வரான். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:14-15. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். எசேக்கியல் 18:20. இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 9:9-7. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இன்றைய வேதவாசிப்பு காலை எசேக்கியல் 24:25-26. மாலை 1 பேதுரு 2. அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆத்துமாவில்
நடக்கும் யுத்த களத்தில் ஜெயிக்க வேண்டுமென்றால் பாவத்தை மேற்கொள்ளுவோம், கர்த்தரை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.